இந்த வீடியோவில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். முதல்ல நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்றத புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். 2010 இந்த பாயிண்ட் வரைக்கும் 14 வருஷம். இந்த 14 வருஷத்தை மூணாக பிரிச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கீங்க, அது வருஷா வருஷம் 16% வளர்ந்ததுன்னா 4.5 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும். ஸோ இந்த கேஸில் முதல் 4.5 வருஷம் இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பக்கெட்ல
என்னதான் தண்ணி ஊத்துனீங்கனாலும் அது கீழே தான் போயிட்டு இருக்கும். அந்த ஓட்டையும் கீழே போயிட்டு இருக்கதும் நம்மளோட லோனும் அதுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்டும் அதுக்குள்ள என்னதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு போட்டாலும் ஒரு சைடு நம்ம இந்த வழியில இழந்துட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரியான லோனை சீக்கிரம் ரீபே பண்ணோம்னா யூஸ்வலா ஒரு வருஷத்துக்கு 12 இஎம்ஐ நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொரு 3 மாசமும் எக்ஸ்ட்ராவா ஒரு இஎம்ஐ பே பண்ண ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, மாசம் மாசம் 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா 20,000, 20,000, 40,000, 20,000, 20,000, 40,000 சொல்லிட்டு இந்த 3வது மாசம் மட்டும் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி கட்டுறதுனால நம்மளோட லோனையும் குறைவான வட்டியில சீக்கிரமா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஹவுசிங் லோனை எப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம், எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அடையலான்றதுக்கான டீடைல்டான வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த 4 விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ள நம்ம போலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்டா இருக்கும், அதாவது அடுத்த வருஷம் அவங்களோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு வருஷம் 2 வருஷத்துல காரோ பைக்கோ வாங்கணும்னு யோசிக்கலாம், இல்ல ஒரு 3-4 வருஷத்துல வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு டவுன் பேமெண்ட் காசு சேர்க்கணும்னு யோசிச்சிருக்கலாம். இன்னும் சிலருக்கு லாங் டேர்ம் ரெக்குவயர்மெண்டா இருக்கும், அதாவது இங்க இருந்து 15 வருஷம் கழிச்சு என் பசங்களை காலேஜ்ல படிக்க வைக்கணும், அதுக்கு நான் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு லாங் டேர்முக்கு சேர்க்கலாம், இல்ல அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். சோ ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க வேற வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த 2 தேவையும் மிக்சடா இருக்கும், ஷார்ட் டேர்ம்லயும் ஒரு நீட் இருக்கும், லாங் டேர்முக்கும் பிளான் பண்ணணும் யோசிச்சிருப்பாங்க. அவங்க டைவர்சிஃபைடா ஷார்ட் டேர்முக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் லாங் டேர்முக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டீடைல்டா 6 இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி பார்க்க போறோம். ஒவ்வொரு கேட்டகரியிலும் எது ஷார்ட் டேர்ம் எது லாங் டேர்ம் எவ்வளவு பீரியடுக்கு எது செட் ஆகும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். முதல்ல பிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது பேங்க்ல நம்மளோட பணத்தை மொத்தமா எடுத்துட்டு போய் போட்டு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு நம்ம எடுக்க போறோம்னா இதை பிக்ஸட் டெபாசிட் சொல்லுவாங்க. மொத்தமா என்கிட்ட பணம் கிடையாது, மாசம் மாசம் போடுறேன், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன்னா அதை ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவாங்க. இந்த 2 கேஸ்லயுமே நம்ம போட்ட பணத்துக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு அந்த வட்டியும் சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும். யூஸ்வலா இந்த எஃப்டி ஆர்டி எல்லாம் 6-7% ரிட்டர்ன் ரேட்ல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். மோஸ்டா இந்த பிக்ஸட் டெபாசிட் 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு கோலுக்கு சேர்க்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஐடியலான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அப்படி இல்லனா நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை பார்க் பண்றதுக்கு ஒரு கரெக்டான இடம் இந்த பிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்டோ. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துல கார் இல்ல பைக் வாங்கணும்னு யோசிக்கிறதோ, இல்ல பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இல்ல வெக்கேஷன் போகணும்னு பிளான் பண்ண, இந்த மாதிரியான குறுகிய கால கோல்ஸ்க்கு இந்த பேங்க் டெபாசிட்ஸ் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, உதாரணத்துக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துப்போம். இதுல குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் ஆகி இன்வெஸ்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இங்க பாக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிலையன்ஸ், எச்டிஎஃப்சி, டிசிஎஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 1,000 ரூபாய் போடுறோம்னா இங்க காட்டுற ப்ரொபோஷன் படி அந்த பணத்தை டிவைட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐடியலா 5 வருஷம் இல்ல அதுக்கு மேல யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிக்கிறாங்கன்னா ஒரு கரெக்டான இடம் சொல்லலாம். இதோட ரிட்டர்ன் ரேட் லாங் டேர்ம்ல 12-20% வரைக்கும் இருக்கும். அப்படின்னா இதோட டபுளிங் பீரியட் 4-6 வருஷம், அதாவது நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ற பணம் யூஸ்வலா 4-6 வருஷத்துல டபுள் ஆயிட்டு வரும். உதாரணத்துக்கு நிப்டி 50 எடுத்துப்போம், கடந்த 5 வருஷத்துல இதுல நம்ம ஏதாவது பணம் போட்டிருந்தோம்னா அது டபுள் ஆயிருக்கும். இந்த நிப்டி 50 மாதிரியே நிப்டி மிட் கேப் 150 இருக்கு, இது அதே 5 வருஷ பீரியட்ல 170% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 2,70,000 ரூபாய் மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது மார்க்கெட் லிங்க், அதனால நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பிக்ஸடா கேரண்டீடா கிடைக்காது, ஏற்ற இறக்கங்களோட தான் இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட் டேர்ம்ல நம்ம போடுற பணம் கீழே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உதாரணத்துக்கு 2020ல் இந்த பாயிண்ட்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட சில மாசங்கள்ல 33% அளவுக்கு வீழ்ச்சியை பார்த்திருக்கும். ஆக்சுவலா அது அந்த இடத்துல வித்திருந்தா தான் அதை நஷ்டம்னு சொல்லலாம், இல்ல நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸே இன்னைக்கு வந்துடும். இந்த ரீசன்னால தான் லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம்ன்றது குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். இப்போ இதுலயுமே முதல்ல நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ELSS கேட்டகரி. இந்த ELSS-ன்றது ஒரு டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி. பேசிக்கா இதுவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான், ஆனா இதுல நம்ம பணம் போட்டோம்னா நம்மளோட பணத்துக்கு மொத 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளோட இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட பார்க்கும்போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இதுல நம்ம போடுற பணம் 3 வருஷத்துக்கு லாக் இன் ஆயிருக்கும். அதாவது மொத 3 வருஷத்துக்கு நம்மளால எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்க, ATC-ல கேப் இருக்குன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகினரா இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த இடத்துல டாப் 50 கம்பெனிஸ், டாப் 150 கம்பெனிஸ் சொல்லிட்டு குரூப் பண்ணி எப்பவுமே டாப் கம்பெனிஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் கிரைடீரியாவை மேட்ச் பண்ணி இண்டெக்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நிப்டி 50 சொன்னோம்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணதுதான் இந்த நிப்டி 50.
இந்த இண்டெக்ஸ் யூஸ்வலா ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். லாங் டேர்ம்ல ரிஸ்க்னு பார்த்தா ரொம்ப குறைவான ரிஸ்க்கும் சொல்லலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா மிட் கேப் 150 இன்னொரு இண்டெக்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது என்ன, பெரிய 50 கம்பெனிகள், அது வளர்ற வேகத்தை விட யூஸ்வலா இந்த மிட் கேப் 150 ரொம்ப அதிகமான வேகத்துல வளரும். நிப்டி 50 5 வருஷத்துல 100% ரிட்டர்ன் கொடுத்திருந்தா மிட் கேப் 150 170% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா நிப்டி 50 அளவுக்கு இது ஸ்டேபிளா இருக்காது. இதுல வீழ்ச்சி வந்தாலுமே அதிகமான வீழ்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி இன்னும் அதிகமான ரிஸ்க் எடுக்கணும்னா ஸ்மால் கேப் 250 இருக்கு, அதாவது டாப் 50 கம்பெனிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 101 இருந்து 250 ரேங்க் வரைக்கும் இருக்கிறத மிட் கேப் 150 சொன்னாங்க. அதுக்கும் கீழே இருக்க 250 கம்பெனியை ஸ்மால் கேப் 250 சொல்லுவாங்க. யூஸ்வலா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் பீரியட்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஆனா அதிகமான ரிஸ்கையுமே இது கேரி பண்ணும். அதிகமான ரிஸ்க் எடுத்தா பரவாயில்லனா இந்த ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ பார்த்தா இது எல்லாமே இண்டெக்ஸ் கேட்டகரி. இண்டெக்ஸை தவிர்த்து ஆக்டிவாவுமே இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒரு பிகினரா, புது இன்வெஸ்டரா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லலாம். ஒன்னு அந்த ஃபண்ட் ஹவுஸோட வெப்சைட்டுக்கு டைரக்டா போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இல்ல ஏஜென்ட் கிட்டயோ போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த ரூட்ல நமக்கு அதிகமான சார்ஜஸும் கமிஷனும் சார்ஜ் பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா டைரக்டா க்ரோ அப் ஸ்டாக் ஜீரோதா இல்ல பேடிஎம் மணி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல சைன் அப் பண்ணிட்டு நம்மளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதையுமே செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி தங்கம். இது ரொம்பவுமே பாப்புலரான ஆப்ஷன்னே சொல்லலாம். இதுல நகையா ஆபரணமா நம்ம வாங்குறோம்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை வாங்கும் போதே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா 20-25% பணம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதுல இருந்து நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு எதுவுமே வராது. ஆனா ஜென்ரலான ஆர்குமெண்ட், பிசிக்கலா வாங்கி வச்சனா ஏதாவது கஷ்டம்னா நான் லோனுக்கு எடுத்து போய் வைப்பேன், அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லுவாங்க. இந்த கேஸ்லயுமே இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா லோனை யாரும் சும்மா கொடுக்க போறது கிடையாது, ஏதோ ஒரு வட்டிக்கு தான் அந்த லோனை நம்ம வாங்குறோம். அதுல இருந்து நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வரல, நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் ஆபத்து காலத்துக்கு உதவியா இருக்குன்றது அதோட பாயிண்டா இருந்தாலும் பிசிக்கல் கோல்டை இன்வெஸ்ட்மென்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. கோல்டை இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்கணும்னா கோல்ட் ETF, கோல்ட் ஃபண்ட்ஸ் இல்லனா SGB-ய கன்சிடர் பண்ணலாம். இந்த கோல்ட் ETF இல்ல கோல்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஆக்சுவலா ஃபிசிக்கலா தங்கத்தை வாங்குறதுக்கு பதிலா ஸ்டாக் மார்க்கெட்ல தங்கத்தை வாங்குனீங்கனா அதுதான் கோல்ட் ETF னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்குறது சேகூலி சேதாரம் இல்ல GST னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம பே பண்ணிரக மாட்டோம். அப்படியே நம்ம போற மொத்த பணமும் கிட்டத்தட்ட தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்கலா ஒரு 6000 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க, அதே மாதிரி கோல்ட் ETF வாங்குறீங்க. இந்த தங்கம் 8000 ரூபாய்னா கோல்ட் ETF-ம் 8000 ரூபாய் ஆகும். இது 4000 ரூபாய்னா இதுவும் 4000 ரூபாய் ஆகும். அதாவது தங்கத்தோட விலை எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் இந்த கோல்ட் ETF-ம் மாறும். இந்த கோல்ட் ETF-ஐ பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலயும் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. யூஸ்வலா தங்கத்தோட ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 9-12% சொல்லலாம், அதுவும் லாங் டேர்ம்ல. அந்த மாதிரி பார்த்தோம்னா தங்கத்துல போடுற பணம் டபுள் ஆகிறதுக்கு 6-8 வரைக்கும் ஆகும். இந்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும்னா இந்தியால இருக்க மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். இது RBI ஆல வருஷத்துக்கு 4 இஷ்யூ பண்ணப்படும். இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா செய்கூலி சேதாரம் டாக்ஸ் சொல்லிட்டு எதுவுமே பே பண்ண மாட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம வித்ரா பண்ணும் போதும் எந்த டாக்ஸுமே பே பண்ண வேண்டியிருக்காது. அது மட்டும் இல்லாம SGB-ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு 2% வட்டி வருஷம் நமக்கு கிடைக்கும். இந்த சாவரின் கோல்ட் பாண்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசிக்கலா 200 சேர்க்கலாம் எஃபிஷியன்டான்றதுக்கான டீடைல்டான வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலையும் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ்ன்றது யூஸ்வலா கவர்மெண்டாலயோ இல்ல கம்பெனிஸாலயோ இஷ்யூ பண்ணப்படும். அதாவது ஒரு பாண்டை வாங்கும் போது அந்த பணத்தை அந்த கவர்மெண்ட்டுக்கோ இல்லனா கம்பெனிக்கோ நம்ம கடனா கொடுக்கறோம்னு அர்த்தம். சோ நம்ம கடனா கொடுக்கிறதுக்கு அவங்க 7% இல்ல 8% சொல்லிட்டு ஒரு வட்டியை ப்ராமிஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. யூஸ்வலா இந்த பாண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவான ரிஸ்க்னு சொல்வாங்க. ஆனா இதுலயுமே ஒரு வகையான ரிஸ்க் இருக்கு. நம்ம பாண்ட் வாங்குற கம்பெனி திவாலா ஆயிடுச்சுனா நம்மளோட பணத்தை மொத்தமா இழக்கிறதுக்கான வாய்ப்பும் பாண்ட்ஸ்ல இருக்கு. இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ்வலா 7-11% அளவுக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுக்கும். அதை டபுளிங் டைமா பார்த்தா 6.5-10 நம்மளோட பணம் டபுள் ஆயிருக்கும். பொதுவா இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் பணத்தை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறாங்க, அதாவது பணம் வளரணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, அது பாதுகாப்பா இருந்தா போதும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ப்ரிஃபரபிளா இருக்கும். உதாரணத்துக்கு ரிட்டையர் ஆன மக்கள் அவங்களோட பணத்தை சேஃபா வைக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா பாண்ட்ல அதை பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய கேபிட்டல் இருக்கு, 1 crore இல்ல 2 crore அளவுக்கு தொகை இருந்ததுன்னா அதை பாண்ட்ல போட்டுருக்கலாம். இது மூலமா மாசம் மாசம் ஒரு ரெகுலர் கேஷ் ஃபுளோவும் நம்மளால உருவாக்க முடியும். 1 crore பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட 70,000 அளவுக்கு மாசம் மாசம் நம்ம அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் மேலேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட்டையும் ரெண்டு வகையாக பிரிக்கணும். ஒன்று செல்ஃப் ஆக்குபைட், அதாவது அந்த இடத்துல நம்ம போய் தங்க போகிறோம்னா அதை செல்ஃப் ஆக்குபைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து நீங்கள் தனியாக வாங்குறத இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப பெரிய கேபிட்டல் நமக்கு தேவைப்படும். அதாவது 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபான்ற அளவுக்கு தொகை இருந்தால் தான் நம்ம ரியல் எஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களோ இல்லை கேபிட்டல் குறைவாக இருக்கிறவங்களுக்கோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன்ஸை கான்ஃபிடென்ட்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. சில இடத்துல 6%ன்ற க்ரோத் ரேட்டும் இருக்கும், சில இடத்துல வருஷம் 25%ன்ற க்ரோத் ரேட்டும் இருக்கும். இது அப்படியே டபுளிங் டைமாக பார்த்தா சில ப்ராப்பர்ட்டிஸ் 3 வருஷத்தில் டபுளாக இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் 12 வருஷம் ஆனாலும் அந்த வேல்யூ டபுள் ஆகாமலும் இருந்திருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டாக ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், 50 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கினார், அதில் 4 ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை வாடகைக்கும் விட்டுருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, மொத்தமாக 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த 4 ஃப்ளாட்ஸ்லேருந்தும் ஒரு ஃப்ளாட்டுக்கு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு வாடகை வந்துட்டு இருக்கு. அதாவது 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் 40,000 ரூபாய் அவர் ஜென்ரேட் பண்ணுறாரு. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அதை விற்கணும்னு அவர் யோசிச்சார்னா கிட்டத்தட்ட 1.85 கோடி இல்லை 2 கோடிக்கு போகும்ன்றது தான் மார்க்கெட் வேல்யூவாக இருக்கு. அதாவது 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடியே 85 லட்சம் ரூபான்ட்டு விலை போகுது. இதை சிஏஜிஆராக கால்குலேட் பண்ணால் ஸ்டார்டிங் வேல்யூ 1 கோடி ரூபாய், இன்னைக்கு அதோட வேல்யூ 1.85 கோடி ரூபாய், 2 வருஷம் கணக்கு போட்டால் 11% ரிட்டர்ன் வந்து. இன்ஃபேக்ட் இதில் அந்த ஃப்ளாட்டுக்கு ஆகிற மெயின்டெனன் காஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. அந்த ஃப்ளாட்ஸ்லேருந்து மாதத்துக்கு 40,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 40,000 ரூபாயை 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கன்சிடர் பண்ணோம்னா டீல்டா 1% கூட நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்ல இருக்க சிக்கல், இந்த 1 கோடி ரூபாயில் ஒரு 10 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு தேவை இருக்குன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும் இதுலேருந்து உங்களால் லிக்விடேட் பண்ண முடியாது. இல்லை மொத்தமாகவே வித்து லிக்விடேட் பண்ணணும்னு யோசிச்சாலும் உடனே நமக்கு பையர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற பிரைஸ் நம்ம எதிர்பார்க்குற 1.85 கோடி விட குறைவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால புதுசாக இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒரு ஃபீசிபிள் ஆப்ஷன் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஏரியாவில் வாங்கியிருந்தா இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஏறும்ட்டு எந்த கேரண்டியுமே இல்லைன்றதுதான் ரியல் எஸ்டேட்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போற இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி டைரக்ட் ஸ்டாக். டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு பெரிய கேபிட்டல்லாம் தேவையில்லை. 100 ரூபாய் இருந்தா கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஸ்டாக்ஸ்ல இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை அதோட ரிட்டர்ன்ஸ் கேரண்டின்னு சொல்ல முடியாது. சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா -90%ன்ற அளவுக்கு உங்களோட பணத்தை நீங்க இழந்திருக்கவும் முடியும். இன்னும் சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே வருஷத்துல 300% 400% ரிட்டர்னும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அதோட டபுளிங் டைம் கேரண்டீடா நம்மளால சொல்ல முடியாது. அதுலயும் பர்டிகுலரா நிறைய பேருக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுன்றதுக்கான ஆசை எதுல இருந்து வந்திருக்கும், அவங்க நிறைய கதையை கேள்விப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு HDFC-ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு 50 மடங்கு ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம HDFC-யோட சார்ட்டையே போய் பார்ப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி 35 ரூபான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கோட விலை கிட்டத்தட்ட 1,700 ரூபாய். இப்போ இதோட CAGR கண்டுபிடிப்போம். 35 ரூபாயிலிருந்து 1,700 ரூபான்ட்டு 20 வருஷத்துல போயிருக்கு. இதோட CAGR 21%. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம், விப்ரோவுமே நல்ல ஸ்டாக்னு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 66 ரூபான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு 500 ரூபான் கூட அப்ராக்சிமேட் பண்ணிப்போம். இதோட CAGR கால்குலேட் பண்ணா 10% தான் வருது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 ஒரு புல்லட் வாங்குறதுக்கு பதிலா ஈச்சர் மோட்டர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு 3 கோடி 4 கோடின்னு அதிபதியா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ரிட்டர்ன்ஸுமே கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட விலை வெறும் 26 ரூபாய், இன்னைக்கு 3,800 ரூபான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு CAGR கால்குலேட் பண்ணா 28% தான் வருது. ஸோ இங்க பாருங்க, ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே 10-28% வரைக்கும் தான் CAGR கொடுத்துருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான கேட்ச், இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் எந்த ஸ்டாக்கையாவது நம்மளால கான்பிடண்டா சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. சரி, ஏதோ லக் பேஸ்டா நல்ல ஸ்டாக்கே நம்ம வாங்கிடுறோம் அசியூம் பண்ணுவோம். இந்த ஈச்சர் மோட்டர் ஷேரியே 26 ரூபாய்க்கே நீங்க வாங்கிட்டீங்கன்னு அசியூம் பண்ணுங்க. இப்போ 26 ரூபாயிலிருந்து அது 52 ரூபா ஆச்சுன்னா 100% ரிட்டர்ன் காட்டும். இந்த 100% ரிட்டர்னை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வித்ரா பண்ணாம இருப்பாங்க? மோஸ்டா எமோஷனல் ரீசன்ஸ்னால அது 100% காட்டின உடனே நிறைய பேர் அதை வித்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அங்க இருந்து ஹோல்ட் பண்ணாங்கனாலும் 26 ரூபாயில வாங்கி அது திடீர்னு 260 ரூபான்னு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 மடங்கு அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே இந்த கேஸ்ல நிறைய பேர் வித்துருப்பாங்க. ஸோ லாங் டேர்ம்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் யாருமே பண்ணாம இருந்திருப்பாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சொல்ல போனா இதே 10%ல இருந்து 28%ன்ற ரிட்டர்னை நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா லாங் டேர்முக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான்ட்டு ஆல்ரெடி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நிறைய வீடியோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் இதுக்காக ஒரு தனி பிளேலிஸ்டே உருவாக்கி இருக்கேன். அதாவது பேசிக்கா எங்க இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் லைனா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி உங்களால பாத்துக்க முடியும். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சேனல்ல வேற வேற பீரியட்ல ஸ்டாக்ஸ் மியூச்சுவல்
டிஃபன்ஸ் இதை பத்தி டீடைல்டா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே ஸ்கேட்டர்டா அங்கங்க இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோ இல்ல ETFஓ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இதை பத்தி டீடைல்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிச்சீங்கன்னா அதுக்காக ஒரு தனி கோர்ஸ்மே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோர்ஸ்ல அன்டிஸ்ட்ராக்டடா ஆர்கனைஸ்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் பேசிக்கா புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கவர் செய்யப்படும். இப்பதான் அந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தின லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்றேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய சார்ஜ் போகும்னு சொல்லுவாங்க, இல்ல கமிஷன் போகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மிஸ்கன்செப்ஷன் புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இருக்கும். அது கூடவே 4-5 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணா என்னதான் ரிட்டர்ன் வரும்ன்ற கேள்வியும் புது இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். இது பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷனை என்னோட போர்ட்போலியோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.